அவங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமா அமையறதுக்கு என்ன வழிபாடு முறையை ஃபாலோ பண்ணுங்க. தெரு ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு தேங்காயை வந்து செதரகா போடுறது. இந்த தேங்காய் செதரகா போடுறது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே நிறைய பேர் வந்து செதரகா போடுறோம். ஆனால் அந்த செதரகா போடக்கூடிய முறை இருக்கும் இல்லையா, அந்த செதரகா போடக்கூடிய முறையோடு ஒன்று தேங்காய்க்கு மஞ்சள் பூசலாம் அல்லது குங்குமம் பூசலாம். அதிகபட்சமான திஷ்டி இருந்தனாலோ அதிகபட்சமான தடை இருந்தனாலோ மஞ்சளும் குங்குமம் கலந்து கூட பூசலாம். அந்த மாதிரி தேங்காய்க்கு அந்த அந்த நெற்றிக்கண் பகுதியில் தேங்காய் முழுவதுமே ரோட்டில் செதரகாயா அதாவது ஓங்கி உடைக்கும் பொழுது அந்த தேங்காய் கூட அதாவது சில்லு சில்லாக போச்சுன்னு வைங்களேன், பல பிரிவுகளாக உடஞ்சி போச்சு அப்படின்னா. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆன்மீக தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில என்னென்ன முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட தெய்வங்களை வழிபடணும், எந்தெந்த நாளில் கும்பிட்டா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சொல்றத பத்தி நிறைய விளக்கங்கள் சார் நமக்காக கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு ஆன்மீக தகவல் நமக்காக தரத்துக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு, அவர் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. வாழ்க்கையில வெற்றி தோல்வி எல்லாருக்குமே மாறி மாறி வரும் சார். ஒரு நாள் நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் செய்யக்கூடிய காரியங்கள் பின்னடி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு மட்டும், ஒரு சில ஜாதகருக்கு மட்டும் தொட்டதெல்லாம் வெற்றி. அவங்க என்ன பண்ணாலும் வெற்றிகரமா அமையும், அவங்கள பார்க்கும் போதே ஒரு பொறாம இருக்கும். அது மாதிரி எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமா அமையறதுக்கு என்ன வழிபாடு முறையை ஃபாலோ பண்ணும் சார்? பொதுவாகவே சாதாரணமாக நம்ம எந்த பக்கம் போகிறதுக்காக பேருந்து நின்றுட்டுருக்குறோமோ நம்ம போகிற பக்கம் தேவையான பேருந்து வராமல் எதிர்முனையிலேருந்து பேருந்து வந்துகிட்டு இருக்கோம். இது எல்லோருக்குமே நடக்கக்கூடிய இயல்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான வேலை செய்யும் பொழுது மழை வர்றது, அல்லது முக்கியமான ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது தடை ஏற்படுறது, அல்லது உங்களுக்குன்னு முக்கியமான சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நேரத்தில் கூட காசு பணம் கையில் இருந்துகிட்ருக்கோம். முக்கியமான தேவைப்படுகிற நேரத்தில் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிற சூழல் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோசனை இருக்கும், நல்ல திறமை இருக்கும், அதற்கான முயற்சியும் இருக்கும். அந்த முயற்சி அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த முயற்சி வந்து தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே முயற்சி வந்து அடுத்தவங்களுக்கு ஆலோசனையை சொல்லும் பொழுது, அந்த முயற்சியை அடுத்தவங்க செய்யும் பொழுது அந்த முயற்சி மூலமா அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அல்லது தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி கிடைக்கிறது. இவங்க ஆலோசனையை பயன்படுத்தி மற்றவங்க முன்னேறுவாங்க, அதே ஆலோசனை சொன்ன இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் வந்துட்டு இருக்கும், தாமதம் வந்துட்டு இருக்கும். இந்த கிராமப்புறங்களில் வந்து நகைச்சுவையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறிவாளியாக இருந்தால், அதிக அறிவாளியாக இருந்தால் அவங்க எந்த இடத்துலையும் ஒழுக்கமாக இருக்க மாட்டார், வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படிம்பாங்க. முட்டாளாக இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரே இடத்துல வேலை செஞ்சு ஒரே இடத்துல உத்தியோகம் பார்த்து வாழ்க்கையில் முன்னேறிடுவார் அப்படிம்பாங்க. அதிகமாக படிச்சிருக்கக்கூடாது, அதிகமாக அறிவாளியாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் இந்த கிராமப்புறங்களில் நகைச்சுவையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை வந்து ஆரம்பிக்கும் பொழுது தடை ஏற்பட்டது அப்படின்னா, இந்த தடை அப்படிங்கிறது வந்து ஒரு முறை தடை ஏற்பட்டதுன்னா சமாளிக்கலாம், இரண்டு முறை தடை ஏற்பட்டது அப்படின்னா அதையும் நம்ம சமாளிச்சிக்க முடியும், மூன்று முறை நான்கு முறை தடை ஏற்பட்டதுன்னா கூட ஓரளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து நம்ம வேறு விஷயங்களெல்லாம் கவனித்து பார்த்து சரி பரவாயில்ல நாமளும் முன்னேற முடியும்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கலாம். ஆனால் தொடர்ந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு தொட்டதெல்லாம் நட்டம் ஏற்படுதுன்னு வைங்களேன், வாழ்க்கையே வெறுத்து போயிடும். நல்லதுக்கு காலம் இல்லையா, முயற்சி பண்ணால் முன்னேற முடியாதா, சாமிக்கு நம்ம கும்பிட்ற சாமிக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் இந்த தடை அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடை இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்களுக்கு தடையும் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க முடியும். அதனால் சாதாரணமாக ஒரு கோடு போடுறோம்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய கோடு போடுறப்ப இருந்தாலும் ஒரு சின்ன புள்ளியில் தான் ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிறு காரியம் ஆரம்பிக்கும் பொழுது தடை ஏற்பட்டது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு எவ்வளவோ ஜாதகம் பார்க்கறது, பரிகாரம் பண்ணுறது, வேறு வகையான வகையில் விரதம் இருக்கிறது, தேவையில்லாத கோபம் வளர்த்துறது, யாகம் பண்ணுறது, மந்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசுக்குள்ள முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை, உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு, அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லையா, எங்க குடியிருந்தாலும் அந்த இடத்துல வந்து பிள்ளையார் அப்படிங்கிறது நிச்சயம் வந்துட்டு இருக்கும். தொல்லைகளை விளக்கக்கூடிய, தொல்லைகளை கிள்ளி எரிக்கக்கூடிய அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய அந்த இடத்த, அந்த சன்னதியில் வந்து, அது தெருவில் இருக்கலாம், முச்சந்தியில் இருந்துட்டு இருக்கலாம், உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துட்டு இருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தெருவோரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு தேங்காயை வந்து செதரகா போடுறது. இந்த தேங்காய் செதரகா போடுறது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே நிறைய பேர் வந்து செதரகா போடுறோம். ஆனால் அந்த செதரகா போடக்கூடிய முறை இருக்கும் இல்லையா, அந்த செதரகா போடக்கூடிய முறையோடு அது செதரகாய் அப்படிங்கிறது வந்து, இந்த பிள்ளையார் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தெரு போகிறது இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கூட செதரகா போடலாம். அந்த மாதிரி செதரகா போட்டுட்டு அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த காரியத்தில் தடை இருந்தால் கூட அந்த செதரகா போடும் பொழுதே அந்த தடைகள் உடைக்கப்படுது, அல்லது விளக்கப்படுது, அல்லது தடைகளை தாண்டி நீங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
தேங்காய் உடைக்கிறது அதில் முக்கியமாக என்ன விஷயம் சார், என்ன பலன் இருக்குது? பிகாஸ் என்னென்னமோ காய்கள் இருக்குது, இருந்தாலும் ஒரு செதற்காய் அது உடைச்சா பலன் கிடைக்கும்ன்றீங்களா, அந்தளவுக்கு அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது சார்? அதாவது பிள்ளையாருக்கு செதறகாய் உடைக்கக்கூடிய நிறைய பேருக்கு எதனால இந்த தேங்காயை உடைக்கிறோம், செதறகாய் போடுறோம், செதறகாய் போட்டால் மட்டும் ஏன் நல்லது நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் தெரிஞ்சுட்டு இருக்குது. பொதுவாகவே தேங்காய் எவ்வளவோ கனிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, எவ்வளவோ காய்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, தேங்காயை மட்டும் ஏன் முன்னிலைப்படுத்தி அந்த தேங்காயை கூட ரோட்டில் வந்து செதறகாயை போடு அப்படிங்கிற விஷயத்தை ஏன் சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னா, இந்த தேங்காயில் வந்து மேலே ஒரு கொடுமை இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக தேங்காய் வந்து நீங்கள் நட்டமாக வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த தேங்காய் வந்து கோபுர கலசமாக, ஒரு கோபுரத்தினுடைய வடிவமாக கோபுர கலசமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கலசத்தில், அந்த கோபுர கலசமாக இருக்கக்கூடிய அந்த தேங்காயில் அந்த குடுமி இருக்கு இல்லையா, அந்த குடுமி பிச்சிங்கனாலே உள்ள அந்த குடுமிக்குள்ளே வந்து மூணு கண் இருக்கும். அதாவது இரண்டு கண் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மூன்று கண் இருக்கு இல்லையா, அந்த மூன்று கண் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நெற்றி கண்ணை குறிக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு மூன்று கண் அப்படிங்கிறத நம்ம புராணங்களில் பார்த்துருப்போம், திரைப்படங்களில் பார்த்துருப்போம், ஒரு சில புத்தகத்தில் படித்து தெரிஞ்சிருப்போம். அந்த மூன்று கண் அப்படிங்கிறது சாதாரண மனுஷனுக்கு கூட மூன்று கண் இருந்துட்டு இருக்குதுங்க. நம்ம நிறைய பேர் ரெண்டு கண்ணவே தவறாக பயன்படுத்துகிறோம், அது பொறாமை அப்படிங்கிற விஷயத்தில், போட்டி அப்படிங்கிற விஷயத்தில் பயன்படுத்துறதுனால மூன்றாவது கண் வெளிப்பட மாட்டேங்குது. அந்த பொறாமை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்க அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய மூன்றாவது கண்ணும் செயல்படுங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல உணர முடியும், எடுத்துடனே உணர முடியாது. அந்த மாதிரி வந்து இந்த தேங்காயை வந்து கொடுமையை பிச்சிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து மூன்று கண் இருந்துகிட்டு இருக்குது, அந்த மூன்று கண் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த குடுமையை பிச்சுட்டு அந்த தேங்காயை நம்ம உடைக்க போகும்பொழுது அந்த தேங்காய்க்கு வந்து மஞ்சள் பூசி, ஒன்று தேங்காய்க்கு மஞ்சள் பூசலாம் அல்லது குங்குமம் பூசலாம், அதிகபட்சமான திஷ்டி இருந்தனாலோ அதிகபட்சமான தடை இருந்தனாலோ மஞ்சளும் குங்குமம் கலந்து கூட பூசலாம். அந்த மாதிரி அந்த தேங்காய்க்கு அந்த நெற்றிக்கண் பகுதியில் தேங்காய் முழுவதுமே, இந்த உதாரணமாக சபரிமலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சபரிமலை தேங்காயில் அந்த தேங்காய் இருக்கக்கூடிய அந்த மஞ்சி சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை தரையில் உரைச்சி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் வந்து வலுவலுன்னு முழுமுழுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அதை மஞ்சள் பூசுவாங்க. அந்த மாதிரி தேங்காய்க்கு மஞ்சள் பூசிட்டு அந்த தேங்காய் வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி மூணு சுற்று சுற்றி, வலது பக்கம் மூன்று, இடது பக்கம் மூன்று சுற்றிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி, பிள்ளையாரை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம், பிள்ளையார் தான் உங்களுக்கு அனுகிரகம் தர்றாருன்னு கிடையாதுங்க, பிள்ளையாரை பெற்றெடுத்த சிவபெருமானே உங்களுக்கு அனுகிரகம் தர்றாரு. அந்த மூன்று கண் நெற்றிக்கண் இருக்கு இல்லையா, அந்த மூன்றாவது கண் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை முன்னமாகவே தெரிஞ்சு அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தேங்காயில் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த தேங்காயை வந்து இந்த பிள்ளையாருக்கு மூன்று முறை சுற்றிட்டு, அதுக்கப்புறம் வெளியில் வந்து பிள்ளையாருடைய கோயிலுக்கு முன்னாடி ரோட்டில் செதறகாயா, அதாவது ஓங்கி உடைக்கும் பொழுது அந்த தேங்காய் கூட, அதாவது சில்லு சில்லா போச்சுன்னு வைங்களேன், பல பிரிவுகளாக உடஞ்சி போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதே தேங்காய் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி செதறகாய் போடும்பொழுது அது ரெண்டாம் மட்டும் தான் உடையும், சில பேருக்கு உருண்டே ஓடிடும். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எத்தனை தேங்காய் உடைச்சாலும் நீங்கள் போகுகிற காரியம், நீங்கள் எடுக்கிற காரியத்தில் வந்து தடை ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நன்றி சார். என்ன நேர்களே, சிதறக்காய் எதற்காக உடைக்கிறோன்றதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இத்தனை நாள் எல்லாரும் உடைக்கிறாங்க, நானும் உடைச்சேன்ப்பா அப்படின்றத தாண்டி எதற்காக உடைக்கிறோம், எப்படி உடைக்கணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. இனிமேல் சிதறக்காய் உடைக்கும் போது நம்ம நிகழ்ச்சியில் என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரோ சார், அதெல்லாம் நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு ஆன்மீக தகவலோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா.